ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சேனலில் திருமண வாழ்க்கை கசந்து போக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பதிவு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸும் சரி, அருமையாக ஒரு ரெசிபிஸை செஞ்சுட்டு இதை ஒரு 500 பேர் 1000 பேர் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி இருக்கிற யூடியூபர்ஸும் சரி, சில கொஞ்ச நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் வீடியோ தான் வந்து அதிகமான வியூஸ் வந்து போய்கிட்டிருக்கு. என்னடா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம், இதுக்கு வியூஸே வரமாட்டேங்குதே, ஆனால் அந்த வீடியோவுக்கு இவ்வளோ வியூஸு, இவ்வளோ சடனாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகுதே அப்படிங்கிற ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்முடைய சேனலில் திருமண வாழ்க்கை பொதுவாக கசந்து போவதற்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வயது வித்தியாசம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, வருமானம் இல்லாமல் எப்போதும் வறுமையான சூழ்நிலையிலே இருப்பது. தென் நெக்ஸ்ட்டு, குழந்தையின்மை. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய வாழ்க்கையில் ஆர்வம் இல்லாமல் இருப்பது. தென் நெக்ஸ்ட்டு, திருமணம் செய்வதே செக்ஸுக்காக மட்டும்தான் என நினைப்பது. இருவருக்கும் இடையில் ஏற்படும் அதிகப்படியான தனிமை. தென் நெக்ஸ்ட்டு, ஒருவருக்கொருவர் கருத்து கேட்காமல் முடிவுகளை எடுப்பது. தென் நெக்ஸ்ட்டு, கணவனோ அல்லது மனைவியோ வருமானத்திற்கு அதிகமாக செலவழிப்பது மற்றும் கடன் வாங்குவது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் அவமரியாதை செய்வது. உன் குடும்பம் வேறு, என் குடும்பம் வேறு என பிரித்து பார்ப்பது மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொள்ளாமல் இருப்பது. தென் நெக்ஸ்ட்டு, கணவன் வேறு பெண்களுடனோ அல்லது மனைவி வேறு ஆண்களுடனோ அளவுக்கு அதிகமாக உரையாடுவது மற்றும் வெளியில் சென்று வருவது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, குழந்தைகளின் மீது அக்கறை இல்லாமல் இருப்பது அல்லது அதிக கண்டிப்புடன் நடந்து கொள்வது. தென் நெக்ஸ்ட்டு, வீட்டில் உள்ளவர்களின் நியாயமான தேவைகளை கூட நிறைவேற்றாமல் இருப்பது. சின்ன சின்ன தவறுகளையும் சுட்டி காட்டி பெரிதுபடுத்துவது. தென் நெக்ஸ்ட்டு, நான் இருக்கிறேன் உனக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உணர்வை கொடுக்காமல் இருப்பது. தென் நெக்ஸ்ட்டு, இருவருக்கு இடையில் ஏற்படும் சண்டையை தெருவிற்கே கேட்கும்படி செய்வது. தென் நெக்ஸ்ட்டு, அடித்தல் மற்றும் நடத்தையில் சந்தேகப்படுதல். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து, மற்ற பெண்களுடன் அல்லது மற்ற ஆண்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது. ஒருவரின் தேவையை இன்னொருவர் கேட்டறிந்து தெரிந்து கொள்ளாமல் இருப்பது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, எல்லா விஷயங்களிலும் அலட்சியமாகவே நடந்து கொள்வது. ஒருவரை ஒருவர் பாராட்டாமல் இருப்பது மற்றும் உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது என ஏளனமாக பேசுவது. தென் நெக்ஸ்ட்டு, ஒருவரின் ஜாப் அல்லது பிஸ்னஸை தரக்குறைவாக பேசுவது மற்றும் கேலி கிண்டல் செய்வது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, திருமண வாழ்க்கையின் பொறுப்பை உணராமல் எப்பொழுதும் விளையாட்டுத்தனமாகவே இருப்பது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, குடும்பத்திற்குள் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அனைவரிடமும் சென்று பகிர்ந்து கொள்வது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, குடிப்பழக்கம் மற்றும் இன்டர்நெட்டில் அதிக நேரம் செலவழிப்பது. கணவனோ அல்லது மனைவியோ ஒருவருக்கொருவர் அடிக்கடி ஃபோன் கால் செய்து என்ன எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, உடம்பு சரியில்லையா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு அக்கறையாக கூட 4 வார்த்தைகளை கேட்காமல் இருப்பது. தென் நெக்ஸ்ட்டு, கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் பாதுகாக்கப்பட வேண்டிய இரகசிய கருத்துக்களை பெற்றோர், உடன்பிறந்தோர், உறவினர், நண்பர்கள் என அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வது. தென் நெக்ஸ்ட்டு, எனது அனுமதி இல்லாமல் நீ எங்கும் செல்லக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் என்னிடம் கேட்டுதான் செய்ய வேண்டும் என ஒரு அடிமையை போல் நடத்துவது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, அதிகப்படியான சுதந்திரம் கொடுப்பது, கண்மூடித்தனமாக நம்புவது, மொத்த சுதந்திரத்தையும் பறித்து கொள்வது போன்ற காரணங்களும் திருமண வாழ்க்கை கசந்து போவதற்கு ஒரு முக்கிய காரணமாகும். ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.